ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா ஷோ குரிகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்றது வந்து நிறைய பேத்தோட நான் பேசுகிற என்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களோட கால்ஸில் வந்து சொல்கிறது. ஸோ இவங்க நல்ல வேலையில தான் இருப்பாங்க, நல்ல சம்பளம் இருக்கும், பர்ஃபெக்டா 1st ஆனா சேலரி எல்லாம் கிரெடிட் ஆயிடும். அப்பவும் வந்து அந்த ஒரு மந்த் எண்ட் மாதிரி டைம்ல ஏதோ வந்து எனக்கு இது வாங்கறதுக்கு பணம் பத்தலையே, அது பணம் பத்தலையேன்னு அப்படியே ட்ரைன் ஆகும். பர்ஸ்ல பணம் இல்லாத சிச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்க எப்பவுமே அந்த மணியோட ஃப்ளோ நமக்கு நல்லா இருக்கிறதுக்கு, தேவையில்லாத செலவுகள் குறையறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப அழகா ஒர்க் ஆகும். இது வந்து நார்த்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சப்பாத்தி பண்ணணும். நைட்டு சப்பாத்தி வந்து சாப்பிட்றப்போ அந்த சப்பாத்தி மாவு பிணையிறோம்ல, அதில் வந்து 12 துளசி இலைகள், கரெக்டாக இந்த கவுண்ட்டும் இருக்குது, 12 துளசி இலைகளை வந்து சப்பாத்தி மாவில் போட்டுட்டு, ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காயோட மேலெல்லாம் தேவையில்லை, தோல்லாம் தேவையில்லை, ஏலக்காயோட விதை மட்டும் ஒரு 4-5 அந்த மாதிரி, அது மட்டும் 4-5 அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஸோ துளசி 12 துளசி இலை ஏலக்காய் விதையை இந்த சப்பாத்தி மாவில் போட்டுட்டு அதை வந்து சப்பாத்தியை மாவாக பிணைஞ்சு நார்மலாக எப்படி சப்பாத்தி போடுறோமோ அதுலேயே அப்படியே போடலாம். இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் இது ஏலக்காய் துளசியில் வச்சா சப்பாத்தி எப்படி இருக்கணும், இதில் ஃப்ளேவர்லாம் ஒன்றும் பெருசாக வரவே வராது, இது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு வரணும் அதெல்லாம் வரவே வராது. மொத்தத்தில் இந்த ரெமெடி மட்டும் அழகாக ஒர்க் ஆகும். இது பயங்கரமான சூப்பரான ரெமெடி. ஸோ அது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நார்மலாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றப்போ இந்த சப்பாத்தி வந்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இப்படி சாப்பிட்றப்போ அந்த வீட்டில் வந்து நல்ல டிவைன் கனெக்ஷன்ஸ் ஏற்படும், நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், நிறைய விஷயங்கள். இது பேச போனால் ஏன் இப்படி அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம காரணம் சொல்லணும், அது பெரிய வீடியோவாக போயிடும், அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால வந்து இந்த ரெமெடியை மட்டும் பண்ணுங்கள், நமக்கு நல்ல பணவரவு ஏற்படும், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி அந்த வீட்டில் இருக்க தங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள், ஸோ இது நான் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த செலவு வந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சோகப்பட்டதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய பிரேக் அதுக்கெல்லாம் விழுவும், நல்ல சூப்பரான பணவரவு இருக்கும். இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். சாப்பிட்றது வந்து இது ஈஸி தான், ஒன்றும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது, நீ உங்களால் சாப்பிட முடியும், ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் ஒன்றும் நமக்கு தெரியல ஈஸியாக தான் இருக்குன்னு நீங்களே நினச்சிக்குவீங்க. தேங்க்யூ.